வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு? ஆமாண்ணே, இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. சரி, மதுவுடைய லட்சியம் என்ன? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். என்னுடைய லட்சியம் அப்படின்னு பார்த்தா, என் பேரன் பேத்தி தமிழ்நாட்டுல வளர்ந்து ஓட்டபிள் ஏஜுக்கு வரும் பொழுது இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிட்டு இருக்கணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவா. நான் ஒரு அடிப்படை அங்கத்தினராய்ம காரியகர்த்தா ஆஃப் பிஜேபி, எங்களுக்கு எல்லாம் அதுதான் மேக்சிமம் பெருமை. மொத்த சனினா வந்து இந்தியாவில இறங்கிட்டேன், இதுதான் என்னுடைய லைஃப். அது வந்து எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்த ஒரு விஷயம். எது அடுத்தவன் ஏமாத்துறது லட்சியம் கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? லட்சியமோ லட்சியம்டா சாமி. என்னுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, இங்க தேசியமும் தெய்வீகமும் கலந்த ஒரு அரசாங்கம் தமிழகத்துக்கு வரணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். பாரதிய ஜனதாவுடைய கட்சியில பிரைம் மினிஸ்டர் வந்தா ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்றீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் நடக்குதே விஞ்சு கட்சியை வளர்க்கணும். கட்சி நம்ம, let to be very honest with you, I am not one of those figurehead faces that goes only to receive the prime minister. In fact, அப்பன பல்லுகள்ல கண்டு ஓடிரு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். நான் இந்த கட்சியில 10 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டரை இந்த தடவை மீட் பண்ணேன். அவனே ஒரு பாத்திர மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி பயிற்சி. பிரைம் மினிஸ்டர் எப்ப வந்தாலும் போய் நிக்கிற மூஞ்சியில ஒரு மூஞ்சி நான் கிடையாது. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நேத்திக்கு கூட மண்டல் செயற்குழு மீட்டிங்கு போயிட்டு தான் வந்தேன். ஏன் பொறுக்கவா? இன்ஃபேக்ட் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு 116, 118 ரெண்டு வார்டுலயும் நாங்க செகண்ட் பிளேஸ் வந்தோம். அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. மூஞ்சி சார், மூஞ்சி. நம்ம ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா ரீட்வீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டாதான் பாக்குறாங்க. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். சமீபத்துல தமிழ்நாடு சுற்றுப்பயணம் ஏதாவது பண்ணிருக்க? நிறைய பிஜேபி கொடி வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ மூளைக்கு ஒரு கொடி பறந்து, அவர் மோடி சொல்லிட்டாரு, மூளைக்கு ஒரு கொடி பறந்துருது. அதெல்லாம் சும்மா ஓட்டாவா சார்? அதெல்லாம் ஓட்டாவே ஆகாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சோசியல் மீடியா இஸ் சோ ராம்பன்ட், சோ நம்ம கொஞ்சம் தும்பினாலே அதுல வைரல் ஆகுது வீடியோஸ். அதே சமயத்துல அண்ணாமலை வந்து பண்ற வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய குறிக்கோளே கிரவுண்ட் லெவல்ல பூத் லெவல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ங்கிறது தான். அந்த வர்க்கை இப்ப நிறைய நாங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா கிரவுண்ட் லெவல்ல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பாலடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறோம். இப்ப இருக்கிற சோசியல் மீடியா யூடியூப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சென்சேஷனலிசம் தான் வேணுங்கிறாங்க. வைரல் வீடியோஸ்க்கு என்ன பண்ணலாம், எப்படி யாரையாவது கிளப்பி விடலாம், எத்தையாவது சொல்ல வைக்கலாம், அதை வச்சு எப்படி ஒரு மீம் கிரியேட் பண்ணலாம், அதை வச்சு எப்படி எடிட் பண்ணலாம். குட்டிப்பையா, நான் கலகம் யாரு கலாய்ப்பா? உங்க கட்சிக்கு சமீப காலத்துல வந்தவங்க எல்லாம் பாருங்க, சினிமால இருந்து ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, சினிமா வந்து போனி ஆகாதவங்க, வெளியே சொல்லாதா, அவங்க எல்லாம் உள்ள வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ராதா ரவி வந்து சமீபத்துல ஒரு கூட்டத்துல வந்து மோடி அக்யூஸ்டு, அமித்ஷா அக்யூஸ்டு, ரெண்டு அக்யூஸ்டும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேசுறாரு. இப்படிப்பட்ட பேச்செல்லாம் இருக்கும்போது எப்படி உங்க கட்சி மேல நம்பிக்கை வரும்? இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, பொன்னாரையா எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து விட்டுருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் சார் இவங்க எல்லாம் வந்து கட்சிக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காங்க, இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாங்க வந்து நடிங்க, நீங்க ஏற்கனவே பயங்கர பாப்புலரா இருக்கீங்க. அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு, ஆஸ்கர் அவார்டு எல்லாம் குடுக்கறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி குடுக்கலாம். அவங்க எல்லாம் வெப் சீரிஸ்ல ஓடிடிஸ்ல கூப்பிடுறாங்க. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா
மனுஷனா இருந்தா சூடு சுரண வெக்கம் ஆனா எல்லாமே இருக்கணும்யா. என்னால ஒரு 20-30 சோசியல் மீடியா டீம்ஸ் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நல்லா மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இருந்துட்டு போங்க தம்பிங்களா. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. இவங்க யாரு? 200 ரூபாய், 8 ரூபாய், 10 ரூபாய், 180 ரூபாய், ஒரு குவார்டர், ஒரு பிரியாணி. இதுக்கு மீம்ஸ் போடுறவங்களை பத்தி ஐ டோன்ட் நீட் டு பாதர். போட்டுட்டு போங்க, உங்க பொழப்பு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட் பாரு. உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வருது, உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கன்வீனியன்ஸ்க்கு ஒரு பேட்டா வருது, மீம் போடுறீங்களா? சந்தோஷமா இருந்துட்டு போங்க தம்பிங்களா. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சில ஒரு நியாய தர்மம் வேண்டாம். இதா சக்குனு இழிவுபடுத்துறது, மாமின்னு சொல்றது, சங்கின்னு சொல்றது, ஐ டோன்ட் கேர். ஆமா நான் சங்கிதான், ஆமா நான் சங்கிதான், தெரியும். இன்னி வரைக்கும் என்ன பத்தி போட்ட ஒரு மீமுக்கு நான் மறுப்பு கொடுத்து நீங்க எங்கயாவது பாத்துருக்கீங்களா? வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். மதுவந்தி இப்படி பேசினார்கள்னா ஊரு பூரா பரப்புவானுங்க. இவ வேணா மறுபடியும் கட்டி கட்டி குடுக்க சொல்லுவேன். கல்வியிலும் சரி கலையிலும் சரி ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவராக நீங்க இருக்கிறீங்க. அத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி உணர்றீங்க? அத எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது. பாக்குறது உணர்றது இல்ல, அதுக்குள்ள பிறந்தாச்சு. சோ பார்த்துதான் ஆகணும், உணர்ந்துதான் ஆகணும். அதுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பெரிய பெரிய ஆளுங்க எங்க குடும்பத்துல இருக்காங்க. அது நான் பெருமை பீத்திக்கல, பட் அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க, ஒரே கூத்தா இருக்கும். அவங்க பண்ணிருக்கிற விஷயங்களை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோமோ இல்லையோ பேரக்கெடுக்காம இருக்கணும்ங்கிறது தான் என்னோட முதல் பொறுப்பு. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குழுக்குழுக்குழுன்னு தான் இருந்திருக்கு. சினிமா துறையில வந்துட்டு சாதிய பாகுபாடுகள் அப்படிங்கறது இருக்கா? எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்தது இல்லைங்க. மீரா மிதுன், நடிகை மீரா மிதுன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீடியோ இது பண்ணாங்க. ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து அவங்க ஒரு தரக்குறைவா பேசியிருப்பாங்க. நான் மீரா மிதுன் பேசுறதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லைங்க. அதனால நீங்க யூ ஆர் ஆஸ்கிங் தி ராங் பர்சன் அபௌட் மீரா மிதுன். நீ அதான், நானே அதான். டேய் அப்புறம் என்ன தொடர்ற? அதான் டேய், நீ வேணா அதா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டரா? ஹாய் அடிக்கறீங்க. கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு கலை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஃபேன். அரசியல் விஷயத்துல தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா நிஜமாவே பாதி விஷயம் கமல் சார் அரசியல் விஷயத்துல பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நான் தான் அதுல வந்து முட்டாளோ என்னமோ. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப் பண்ணி. இப்போ இந்த மேகதாது இஷ்யூல இந்த பக்கமும் பாஜக தான் இருக்கிறோம், அதாவது போராடுறது. அங்க இருக்கிற ஆட்சியும் பாஜக, சென்ட்ரல்ல இருக்கிறதும் பாஜக. இதுக்கு பேர் தான் நடந்தாலும் கேள்வி கேட்கணும். பாஜக நடத்தும் கர்நாடக மாநிலமா இருக்கட்டும், சென்டர்ல இருக்கிற பாஜக கிட்ட நாங்க எவ்வளவு கோரிக்கைகள் தமிழ்நாட்டுல இருந்து வச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியுதே. கமல்லாம் இல்ல, உங்களுக்கே தெரியும், என்ன விட உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் எல்லாம் தெரியும். நான் மரியாதை அண்ணனுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா இவங்க கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கலாமே. மேபி தமிழக பாஜக பண்ண எல்லாமே நடக்கும். ஸ்கூல் புக்ல எல்லாம் வந்துட்டு தமிழறிஞர்களோட பேர்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாதி பேர்கள் நீக்கம், இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். அவன் இப்பல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொல்ல ஒரு அடையாளம் வந்து பிறப்பால் முதலியார், பிறப்பால் செட்டியார், பிறப்பால் தலித்,
அத சொல்றதுலயும் எந்த தப்பு இல்ல. யா ஐ அம் பிராமின் சோ வாட். அவன் எங்க போயிருக்கான் போய் பாரு. நான் பிராமின், அதனால எனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்குன்னு சொன்னாதான் தப்பு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. வருதுன்னா மதுவந்தி வந்து பிராமின்ங்கிற திமிர்ல பத்தி. ஐயோ, எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த திமிரும் கிடையாது. ஐ அம் பிராமின் பை பர்த். அதுதான் என் ஜாதி. நான் பிறந்த ஜாதி ஹிந்து பிராமின். எந்த வகையில் நீங்க பெருமையா நினைக்கல? கண்டிப்பா பெருமையா நினைக்கிறேன். ஏன் நினைக்க கூடாது? நீங்க யாரு நான் நினைக்க கூடாதுன்னு சொல்றது? அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கிப்பட்டு போறானே, என்ன பண்ண போறானோ. எல்லாரும் பெருமைப்படணும், அவங்க அவங்க பிறப்ப பத்தி பெருமைப்படணும். ராஷ்டிரபதி பவன்ல அவருக்காக நான் போய் என்னுடைய மேடையேறி கலைத்துறையில சாதிச்சவன். இந்த மொமெண்ட்டை விட அவரே வந்து என் முன்னாடி நின்னுக்கிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு, நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, வெயிட்டரை கூப்பிட்டு அவங்க ஆடி முடிச்சிருக்காங்க, டயர்டா இருப்பாங்க, ரெண்டு எக்ஸ்ட்ரா குலாப் ஜாமுன் போடுங்கன்னு அவரே சொன்னாங்க. என்ன என்ன எழுதியது? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு ஒரு பிரஜை கிட்ட அந்த மாதிரி ஒன் டு ஒன் டீல் பண்ணும் போது யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் வேர் தே ஹவ் கம் வேர். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அதே மாதிரி எங்களுடைய நான் மேடை நாடகம் ஆரம்பிச்சு எங்களுடைய குழு முதல் முறையாக வெளிநாட்டுல காலை வச்சு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும் போது அந்த தருணம் இருக்கு இல்லையா? கர்மம் கர்மம், இந்த கன்றாரியெல்லாம் பார்க்கணும் என் தலையில இருக்கு. என்ன கொடுமை சரவணன், இது வந்து பாஜக புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறானா கேக்கணும்ல, நீ சொல்ல கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது. சரிங்க, அவர் வந்து பாரத் மாதாவை மட்டும் ஈடுபத்தி பத்தி பேசல. எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு. ஆனாலும் திமுக எந்த ஆக்ஷனும் பெருசா எடுக்கல. ராஜகோபாலனுங்கிற ஒரு நாய், ஏன்னா இவங்களை மதிக்கணும்னு அவசியமே இல்ல. அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் திரு ராஜகோபால் அப்படிங்கிறவரை பத்தி, திரு ராஜகோபால் அப்படிங்கிறவரை பத்தி யார் யாரோ குண்டர் சட்டத்துல உள்ள உக்காந்துகிட்டு இருக்காங்க. இது இந்திய நாடு, நாம் அனைவரும் இந்திய பிரஜைகள். பெருமைப்படணும், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லும் போது பெருமைப்படணும். முடிஞ்சிருச்சுல, இனி என் முன்னாடி ஒருத்தணிக்க கூடாது. அவுட், பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன், இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணன் சொன்னது போல இது கிறிஸ்துவர்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, ஏறி வாய் மாதிரி
ஆயில கொசு. அவர்கள் இறை தூதர் என்று எந்த நபரை சொல்கிறாரோ அந்த நபருக்கு ஆண்மை இல்லை என்று என்னுடைய புரிதல். அப்ப வாய வடபழனுக்கு வாடகை கொடுத்தீங்களா? குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. பாஜக என்னைக்கும் மதத்தினால் உழைக்குமோ அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற கட்சி பாஜக கிடையாது. ஏன் அப்படி புழுகுனி பள்ளி பிறந்தவன? நாங்க எம்மதமும் சம்மதம்ங்கிற விஷயத்துல என்னைக்கும் நாங்க அப்படிதான் இருக்கோம். சமீபத்துல தமிழ்நாட்டு பாஜக உடைய முதல் தலைவரே ஒரு கிறிஸ்துவர் தான். அவரோட நினைவு நாள நாங்க இப்பதான் கொண்டாடினோம் கமலாலயம்ல. நான் பார்த்தேன். ஆமா நானும் பார்த்தேன், நீங்களும் பாத்தீங்கல்ல. We are the most secular party you can find in this country. நான் எத்தனை பேரை பாத்துறேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாடை சொல்ற நான் பாத்துறேன்டா. எங்க அப்பா செக்யூலர்னா அது பாஜக தான். ஏய் ஜனங்களே பாத்துங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனை போங்க. எங்கள் போராட்டம் என்னைக்கும் இது மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் எங்க போராட்டம் நியாயமான விஷயங்களுக்கு எங்கள் போராட்டம் என்னைக்குமே இருக்கும். என்னால முடியலடா. போ போ ஐயோ, இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. வணக்கம் பாய்ஸ், நல்லா ஆக்சன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய். தமிழகத்துல எதற்காக பிஜேபியோட ஆட்சி வர வேண்டும் அப்படின்னா முக்கியமான காரணங்கள் என்ன சொல்லுங்க? எல்லாம் காலியா இருந்தது, இதுதான் புல்லா இருக்கு. தேசியம், இந்த தேசிய உணர்வுங்கிறது தமிழகத்துல இன்னும் அதிகமாகணுங்கிறது என்னுடைய விருப்பம். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நீங்க இந்த நேஷனலிசம் நீங்க சொல்றீங்க, அதன் மூலமா சாமானிய மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டுன்னு நினைக்கிறீங்க? சோ டெஃபினெட்லி வாழ்வாதாரம் வந்து உயர போதே. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? இல்ல இல்ல, போ. சிலிண்டர் விலை வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு நெருங்க போகுது, அது வந்து ஒரு சாமானியர்களை பாதிக்காது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இது வந்து யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எதுனால என்ன காரணங்கிறது பல தடவை நம்ம பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதே பிஜேபி போராட்டம் நடத்திருக்கு. இதே கண்டிப்பா. பட் இப்ப அப்படி பார்த்தா சரிங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு ஆட்சியை நடத்தும் போதுதான் அதோடைய நெளிவு சுழிவுகள் தெரிய வரும். சோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இஸ் இட் உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குறித்த யானைப்பால் மோடிஜியுடைய ஸ்கீம்ஸ் நிறைய வந்து பயன்பட்டிருக்கிறது தமிழக மக்கள். எப்பமா இது நிறைய பேருக்கு தெரியாது. மண்டமாலையில பேசாம ஏன்டா எமோஷனா இருக்க நீ? ஏன் எமோஷனா இருக்க நீ? கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து லிட்டரலி வீடு வீடா போய் பூத் பூத்தா போய் அதை வந்து தெரிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். இந்த உஜ்வாலா திட்டம் மூலமா எங்களுக்கு நிறைய பயன் நாங்க அடைஞ்சிருக்கோம். உஜ்வாலா திட்டம் நம்ம எடுத்துக்கோ, நீங்க கூட நிறைய முறை புள்ளி விவரங்கள் எல்லாம் பேசுறீங்க. போட கோடி மக்களுக்கு இந்த உஜ்வாலா திட்டம் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முதல் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கறதுனால வாங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்த சிலிண்டர்கள் வாங்க முடியாம மக்கள் வந்து விளையாடுறதுனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் இந்த சிஏஜி அறிக்கை. இதுதான் சொல்றேன்,
எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? வந்து இல்ல, அதோட நோக்கம் தோல்வி தானே? இல்ல, நோக்கம் தோல்வி நான் ஒத்துக்க முடியாது. அப்படியே செவிலே இப்ப பெட்ரோல் பிரைசஸ் பாருங்க. இங்க தமிழ்நாட்டுல இன்னும் குறைக்க முடியலதான். இல்ல, அதனால குறைச்சிருக்காங்க. 3 ரூபாய் தான் குறைச்சிருக்கு. மத்திய அரசாங்கம் அது கூட குறைக்கலையே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம். இந்த திட்டத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? தப்பே கிடையாது. ஆனா ஆகமத்தை படிங்க. முடியல. இப்ப நான் பிராமணர் தான். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. பர்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம். நீங்களே நியாயமா நான் தான் எதிர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா ஆதவங்களை படிச்சுட்டு எல்லாத்தையும் அர்ச்சனைகளை. அது யாரு? அது முடிவு பண்ண வேண்டியது அந்தந்த கோயிலில் அந்தந்த கோயில்களை நடத்துபவர்கள். இதுக்குதான் சுத்தி வளைச்சு சுண்ணா மடிச்சீங்களோ? யாரோ வந்து படிச்சு வந்து நான் பண்றேன்னு சொல்ல முடியல. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர்னா கும்புற எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அதுக்கு முறைப்படி மந்திரம் வேணுமா? கத்துட்டு வர்றா, கத்துட்டு வர்றா, ஆவால உள்ள அனுப்புறா. நோக்கேன் வலிக்குது. பெண்களுக்கு எங்க கட்சியில இருக்கிற மாதிரி மரியாதையும் பாதுகாப்பு இதை நான் அடிச்சு சொல்றேன். அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன்? இதையே நீங்க உங்க டாக்ல என்ன கூட உங்க இன்டர்வியூல போட்டுக்கோங்க. எனக்கு அதை பத்தி என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அட்லீஸ்ட் எனக்கு இன்னி வரைக்கும் கிடைத்திருக்கிற மரியாதை, கிடைத்திருக்கிற டிக்னிட்டி, அங்கீகாரம், கண்ணியம் அவர் எங்கேயும் பார்த்தது இதை நான் அடிச்சு சொல்றேன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அண்ணாமலையோட அவர்களோட செயல்பாடு உறுதியா இருந்துச்சு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா. ஏன் இந்த பீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன். அதிகமா மோடிய பத்தி அதிகமா புகழ்ந்து பேசுங்க. உலக அளவுல அவர் முக்கியமான தலைவரா இருக்காரு. நிறைய உங்களோட ட்விட்டர் பதிவுகள்ல என்னைக்கும் என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா, முடியலடா. ஆனா ஒரு ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலேயே அதிகமான ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருக்கிறது வந்து மோடிக்கு தான் அப்படின்னு ஒரு புள்ளிவரங்கள் வெளில. இத புடிங்க, இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசுடு சாப்பிடலாம். முன்னாடி இருக்குது மோடி. மோடிஜியும் அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அவர் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். பொங்கல் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மட்டும் இல்லன்னா பயமா இருக்கு யோசிக்க. இந்த கொரோனா டைம்ல என்ன நடந்திருக்கும் இந்த நாட்டுக்கு? அவரால்தான் நாட்டுக்கு பயம்ன்றாங்க. அவரால நாட்டுக்கு பயம் சொல்றவங்களே முன்னாடி வந்து காமிங்க. அப்ப நான் நியூஸ் கிளிப்ஸ்க்கு ஒரு விவாதமே பண்றேன். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. கண்டிப்பாக இறங்குவேன். கூடிய சீக்கிரம் கல்லால கண்ட கண்ட இடத்தை அடிப்பாங்க.
பழைய போட்டோலாம் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஹிஸ்டாரிக் விசிட் டு சென்னை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. Absolutely positive. Aha. அதாவது எல்லா விதத்திலையும் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வு. I know. What? Yeah. I know. I am your best friend. Okay. 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 இது பண்ண. நெக்ஸ்ட் பாரத பிரதமர் சென்னைக்கு வந்ததிலேந்து அவருக்கு கிடைச்ச அந்த ரிசப்ஷன் தமிழகம் முழுவதில் இருந்தும் மக்கள் வந்து வழிபூர அவருக்கு ஆட்டம் பாட்டு எல்லாம், அதாவது இட் வாஸ் a செலிப்ரேஷன். பிரைம் மினிஸ்டர் வந்தது வந்து இட் வாஸ் a செலிப்ரேஷன் ஃபார் தமிழ்நாடு. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய பாபு இருக்கு, அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து ஏத்துலாம் வரைஞ்ச படிக்கட்டிலிருந்து மேல ஏறி வந்து மக்களை பார்க்கும் போது கிடைச்ச அந்த ரிசப்ஷன் இருக்கு. வரவேற்றாங்க. இது வந்து விட்டுட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? ஒருப்படுங்களா நீங்களா? தமிழக மக்களுக்கு அந்த கர்மயோகி திரு நரேந்திர மோடியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. ஐயோ இமேஜா, இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிசப்ஷன். தெருபடியே தெருபடி வாங்கிட்டு வந்து அதெல்லாமா? சோ மாற்றம் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன இந்தியா உங்ககிட்ட கொடுத்து ஆள சொன்னாங்களா? மோடிஜியோட ஸ்பீச், இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்பீச்ச கேட்டு, அதுவும் தமிழ்நாட்டுல கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஓ திருக்குறள், நல்ல வேலை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தானு எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு. தமிழக மக்களை பத்தி, தமிழ் மொழிய பத்தி, தமிழ் கலாச்சாரத்தை பத்தி, சுப்பிரமணிய பாரதியார் பத்தி என்ன அருமையா பேசினார். ஐயோ ஐயோ, இந்த ஐயோ இல்லமா ஐயோ, அத காச்சு காதல ஊத்துற மாதிரி கொய்னு கேக்கும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேனு மோடிஜி சொல்றாரு. சின்ன குழந்தை மாதிரி அந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பாரத பிரதமரை பார்த்தோம். தூண்டா இருக்கும் போதே உள்ள பாரு கலாண்டு போன. ஏன்னா தமிழ் 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 தமிழ்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா செய்யணும். இப்படி நாலு பேர் இருந்தா தமிழும் வாழும், ஜனநாயகமும் வளரும். அது நம்ம பாரத பிரதமர் தெளிவா தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்துக்காகவும் அருமையா செஞ்சிட்டு இருக்காரு. இலங்கையில இருக்கிற தமிழ் மக்களுக்காக எவ்வளவு உதவிகளை பண்ணிருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் பண்ண போறாருங்கறதையும் தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த ஸ்பீச்ல அத பத்தியும் அவ்வளவு அருமையா பேசினாரு. பொங்கல் தான் புத்தாண்டுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது கிடையாது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராஜ.
பொங்கல் வேற புத்தாண்டு வேற. இத நமக்கு பாரத பிரதமர் அவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு. சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம்? பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றது, முதல் நாள் வந்துட்டு பொங்கல் வைக்கிறது, அடுத்த நாள் மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு, அதே நேரத்தில் தென்புலத்தாறு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு காணும் பொங்கல் என்று சொல்லி உறவுகளை எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது, ஆசீர்வாதம் வாங்குறது, அப்பதான் பெண் முடிப்பதை பத்தி எல்லாம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச்சுவார்த்தையை தொடங்குறது, நிலம் வாங்குவது என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா தையை வச்சுதான், தை ஒன்னே வச்சுதான். எனவே தை கொண்டாடப்பட்டு ஒரு முக்கியமான நாள் இருக்கிறது என்பதற்கு இலக்கியத்திலிருந்து இன்று வரை சாட்சியங்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு development, the actual model of development, this is development, infrastructural development and social development. இதை பத்தியும் பாரத பிரதமர் அருமையா பேசினார். சாமி உன்ன பத்தி எனக்கு தெரியும், நீ கிட்டத்தட்ட 31,000 கோடிக்கு மேல செலவு பண்ணி 11 ப்ராஜெக்டுக்கு இந்த தருணத்துல foundation stone he has laid. என்னடா காமெடி பண்றீங்களா? இஸ் கோயிங் இன் தி ரைட் டைரக்ஷன் தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர். வாவ்! டேய் முதல்ல இந்த மூட சொல்றான். ஆமா முடிங்க, ஏனா டேம்பல் அலர்ஜி ஸ்க்ராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும். முடிங்க, ஆல்ரெடி எல்லாம் வந்த மாதிரி தான் இருக்கு. ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் செத்து போறோம். அனைவரும் இதுல மதம் ஜாதி எந்த பேதமும் கிடையாது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? இத மட்டும் தான் பிராமணர்கள் என்னைக்குமே சொல்லும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப நீங்க ஏன் இந்த கயிறை இப்ப திருச்சி நிக்கிறீங்க? எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதாலயா? என்னதான் நம்ம தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நீங்க எதிர்பார்க்கறது மலரவே மலராது. ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா. இதை விட செக்யூலர் கூட்டம் அப்படின்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராங்க. செக்யூலரிசம் அப்படிங்கிறது நம்ம இந்து தர்மத்துல சனாதன தர்மங்கிறது இன்க்ளூசிவ்னஸ் தான், செக்யூலரிசம் தான். ஒரு குரூப் மட்டும் மேடை கேத்திட்டு இன்னொரு குரூப் கீழே உக்காத்தி வைக்கிற சங்கங்கள் இந்த சங்கங்கள் கிடையாது. இந்த கூட்டத்துல பேசதான் வராங்க, பிராமண சங்க கூட்டம் தான், ஆனா அவங்க பேச வராங்க. ஏன் வராங்க? ஏன்னா எல்லோரும் ஓர் தாய் மக்களே. ஒரு தாய் மக்கள் பார்த்து ஒன் யார் கற்க வேண்டும் வேதத்தை? யார் எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, வேதம் சொல்லிக்கணும், வேதம் சொல்லிக்கணும், எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. யார் வேதத்தை கற்கலாம் அப்படின்னால் பிராமண குழந்தைதான் கத்துக்கலாம். பிராமண குடும்பத்துல பிறந்த பையன் தான் கத்துக்கலாம். நன்னா அவ அப்பாவும் பிராமணா, அவ அம்மாவும் பிராமணா, அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் ஏற்பட்ட குழந்தைதான் பிறந்தான். பொள்ளியா போடல. இப்பதான் புரியுது நீங்க சொன்ன அந்த ஒரு தாய் மக்கள் யாரு அப்படின்ட்டு. ஒரு தாய் மக்கள் பார்த்துட்டு ஐயோ தனிய தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, ஈக்குவலா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஈக்குவலா ஒர்க் வைஸ் இருக்க முடியாது, அதுக்கு பேரு தான் வர்ணாசிரம தர்மம். விட்டு போன சட்டை மூஞ்சில ஊத்திரும். நான் இப்ப பிறப்பால் நான் ஒரு பிராமண பெண், ஐ அம் எ பிராமின் பை பர்த். அதுதான் என் ஜாதி, நான் பிறந்த ஜாதி ஹிந்து பிராமின். எந்த வகையில நீங்க பெருமையா நினைக்கல? கண்டிப்பா பெருமையா நினைக்கிறேன். ஏன் நினைக்க கூடாது? நீங்க யாரு நான் நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? ஒரு தாய் மக்கள் பார்த்து திரி. இன்னைக்கு பூரா உடம்ப தான் போட்டிருக்கேன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் எங்க தாத்தா வேதாந்த அழகரங்காரன்னு அவ்வளவு ஃபேமஸ் டிவில. ரோட்ல ஒரு நாடார் பையன், நாடார் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சுட்டாரு எங்க தாத்தா.
கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இதான ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய் மூரா, இது டீசன்ட். ஒரு தாய் மக்கள் பார்ட் 5. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமா, நம்ம சமுதாயத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மீடியாவை நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட கூடாது. அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே. ஒரு தாய் மக்கள் பார்ட் 6. கோவில்ல எல்லாரும் உள்ள போகணும் கர்ப்பகிரகம் வரைக்கும் டெம்பிள் என்ட்ரின்னு ஒரு பெரிய மூமெண்ட் வந்தது. மகாத்மா காந்தி அதை ரொம்ப ஆதரிச்சார். நான் ஏதோ தப்பா பேசுறேன்னு நினைக்காங்க, உள்ள விஷயத்த சொல்றேன். எல்லாரும் சமமாக அங்க போனா தான் எல்லாருக்கும் ஒரு நல்லிணக்கம் வரும், உற்சமம் வரும்னு ஆரம்பிச்சு பண்ணார். இந்த ரூலை கெடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தரும் கோவிலுக்கு போறதில்ல, நாமும் போறதில்ல. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணுங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். எத்தனை வருஷமா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னீங்க, ஒரு தாய் மக்கள் செக்குலரிசம் அப்படின்ட்டு. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம். பொங்கல், பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, இன்னைக்கு நேத்துக்கு நம்ம பண்ணல. ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். 5000 வருடத்துக்கு முன்பாக வா, 5000 வருடத்துக்கு முன்பாக நீங்க ஏன் எங்கேயோ போயிருந்தீங்க? நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சார்பால் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொன்னார் இல்லீங்களா? பையன தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சுட்டாருங்க தாத்தா. சிக்கிட்ட திருச்சபடி சாவடிதான். ஒரு தாய் மக்களை கட்டி தொங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடியோ கிடையாது, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்பாகத்தான் இருக்கும். மனிதர்களுக்கு இடையில் வந்து பாகுபாடை புகுத்தி, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் மூளை வளர்ந்தவன் இவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் அப்படின்ட்டு நடுவுல பாகுபாடை புகுத்தி, நாங்க தான் எல்லாமே மற்றவங்க எல்லாருமே எங்களுக்கு கீழே தான் அப்படின்ட்டு நல்லா ஒற்றுமையா இருந்தவங்கள உள்ள பூந்து பிரிச்சது நீங்க தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. அது எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே வரலாறு இருக்கு. ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. வேதனைப்படமாட்டேன் ஈக்குவாலிட்டிங்கிறது இப்படிதான் வரும். என்னப்பா தேர்றீங்க, ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். கை தட்டுங்களா. இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த திரு ஒய் ஜி மதிவந்தே அவர்கள். எங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு. எனக்கு நான் வந்து முன்னாடி நடந்த தேர்தலுக்கே தனியா நிக்கணும் தான் நான் வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு யார ஓட்டு போடுவா? என் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. ஓ, இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய் பன்னி எருமை பேய் பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். தனியா நிக்கும் போது தமிழக மக்களுக்கும் பாஜக மேல இருக்கிற மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தி ஆகும். வாயில அசிங்கசிமா வந்துரும். சரிடா, நீ ரொம்ப கோபமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஓடறல்ல. பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழகத்துல? கண்டிப்பா ஃபெனாமினல் குரோத். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணுங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். பல ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் கொடுத்துருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, பாஜக அரசு கொடுத்தது, மோடிஜி கொடுத்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. என் மோடிஜி எந்த அளவுக்கு தமிழ், தமிழ் கலாச்சாரத்தை பற்றியோ, தமிழை பற்றியோ, தமிழ் வளர்ச்சியை பத்தியோ பேசுறாருங்கிறது மக்களுக்கு தெரியுது. நம்ம எதை வச்சு வளர்ச்சி? 2001 4 சீட்டு 3.2% வாக்கு வங்கி.
2021 அதே 4 சீட்டு 2.5% ஓட்டு வாங்கி. என்ன எங்க வளர்ச்சி? கண்டிப்பா வளர்ச்சி தான். தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மதுவந்தி மேடத்தை கார்னர் பண்ணணும், இவங்க கேட்க சொன்னதை கார்னர் பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். கார்னர் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கலாம். நினைச்சவங்க எவ்வளவு அதுக்கப்புறமா மக்கள் அவங்களை பார்த்து ஃபீல் பண்றாங்கங்கறதையும் நான் பாத்திருக்கேன். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. மதிவந்த மேடத்துல வந்து மோடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஜர்னலிஸ்ட் ஆயிடுவோம் அப்படின்னா? ஐயோ, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுங்க, நான் சாதாரண பிஜேபி காரியகர்த்தா. இந்த மாதிரி வேலை இல்லாத பல பேசுகள் வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாயில வந்ததெல்லாம் வரலாறுன்னு ஏதாவது உளறிக்கிட்டு அப்படியே சில புல் புடுங்கிகள் ஊருக்குள்ள சில விஷயங்களை புடுங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்களே பாத்துருப்பீங்க ஜெயிச்சு மோடி. நீங்க என்னடா சிரிக்கிற? முதுகெலாம் தெரிஞ்சுரா? தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவா. நான் ஒண்ணும் கதைக்கு ஸ்கிரீன் பிளே கொடுக்கல, நடக்கிற உண்மையை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த உடனே தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் சொல்றேன், இல்ல அதுதான் சொல்றேன், என்னென்ன திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்போம். எல்லா திட்டங்களும் ஏன் ஒரு திட்டம் ரெண்டு திட்டம் இங்க சொல்லு. முதல்ல அவர பேசுங்க, அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அப்போ நீட்டு அந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் சொல்லியும் வாக்கு கேட்போம். நீட்டு பெட்ரோல் டீசல் பத்தி கோவை மாநகராட்சி செல்வபுரம் பகுதி 76வது வார்டில் பாஜக வேட்பாளராக கார்த்திக் போட்டியிடுகிறார். நேற்று இரவு ஓட்டு சேகரித்த போது மர்ம நபர்கள் கல்வீசி விட்டு தப்பினர். இந்நிலையில் கார்த்திக் மற்றும் பாஜகவினர் ஹெல்மெட் அணிந்து இன்று ஓட்டு சேகரித்தனர். 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும் மோடிஜி, டெல்லியில இருக்காரு, தொடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தொட்டு பாக்க தொட்டு பாக்கட்டும் தொட்டு பாக்கட்டும். தமிழகத்திற்கு வந்து நீட்ல இருந்து விலக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரே மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு, இல்ல இல்ல அது வேற வாய், இது நார வாய். அண்ணாமலை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர். அப்படி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி கட்சிகளோடையும் சேர்ந்து போராட்டம் நடத்தினாலும் நடக்க போறது இல்லை. இங்க எல்லாமே பர்மிஷன் வாங்கி ப்ரொசீஜர் படி சட்டப்படி தான் நடக்குது. சட்டத்தை பத்தி அங்ககிட்டே பேசுறியா? எங்களுக்கு சட்டத்தை மதிக்கவும் தெரியும், எங்களை மதிச்ச தூக்கி போட்டி தெரியும். நீட்டு வந்து இந்த மாதிரி நாங்க சட்டமன்றத்தில் ஏற்ற அந்த ஒரு இதை வந்து திருப்பி அனுப்பிட்டாரு. ஆளுநர் செய்தது சரி என்னை பொறுத்த வரைக்கும். விளையாட வேண்டாம். தமிழக மக்களை இது ஆணித்தனமா மதுவந்தி நீங்க எல்லாம் ட்ரோல் பண்ற சங்கி சொல்றேன், நாங்க தான் மோஸ்ட் செக்யூலர். தஞ்சை பள்ளி மாணவி இஷ்யூல பாஜக வந்து ரொம்ப அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல? கிடையவே கிடையாது.
நீங்க you brought the institution's name down to the streets itna pattu nu thirundale guru பத்மசேஷாத்ரி இசுல உங்களை யாரும் வந்து இவங்க பிராமணர் அதனால விட்டுட்டாங்க இப்ப ஏமா சைலன்ஸ்ல ஓட்டோ வந்த மாதிரி ஓவரா சவுண்ட் குடுக்குறாங்க ஆனா அவங்க டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க நான் பிராமணர் அப்படின்னு என்ன காரணம் பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படினு ஒரு சிம்பதி இன்டிகலா கிரியேட் பண்றீங்க என்ன பாருங்க உங்க யார்கிட்ட இருந்து எனக்கு சிம்பதி தேவை நம்ம அதை டிக்ளேர் பண்றோம் நான் டிக்ளேர் பண்ணல என்ன அத பத்தி கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா பாஜக இவ்வளவு 10 லட்சம் குடுக்குறீங்க வீட்ல போய் ஆர்டர் சொல்றீங்க அங்கங்க போராட்டம் நடத்துறீங்க ஏன் இது எல்லா இந்து பெண்களும் பாதிக்கப்படும் பொழுது எங்க போறீங்க காணோம் ஏய் பண்றோமே யார் நீயா அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே எல்லாருக்கும் தான் பண்ணி வீட்ல எவ்வளவு பேர் செத்தாங்க ஒரு வீட்டுக்கு போய் நம்ம ஆர்டர் சொல்லி இருப்போமா உயிர் தானே அது அதுதாங்க வீட்ல ஏன் அனிதா சாவுக்கு பாஜக இருந்து யாருமே போலியா யார் கொண்டது சொல்லுங்க பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக் பண்ணி பாக்குது அதான் கூட ஏதாச்சும் ஒரு இஷ்யூ உள்ள வந்துட்டா போதும் ஃபர்ஸ்ட் அலங்க நிக்கிறோம் இத புடிங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க மூணு வேலையை சுடு சுடு சாப்பிடலாம் எதுவுமே நாங்க பண்ணல உங்களை பொறுத்த வரைக்கும் எங்க போய் ஆர்டர் சொன்னீங்க 10 லட்சம் எங்க கொடுத்தீங்க ஒரு போராட்டம் எங்க நடத்தீங்க சொல்லுங்க சரிங்க நீங்க வந்து அதாவது ஒரு முடிவோட வந்திருக்கீங்க இந்த மதத்தை பத்தி கேள்வி கேட்டு மதுவந்திய தூண்டி பதில் வாங்கணும் வந்திருக்கீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியே பாஜக அது மாதிரி போராட்டம் நடத்தினா சிபிஐ விசாரணை வந்துருச்சு பா அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய இது இன்னும் அப்படியே என்ன சொல்றது அந்த இஷ்யூல அந்த கோவை பள்ளி மாணவி பத்மசேஷாத்ரி இந்த பத்மசேஷாத்ரி சிபிஐ அளவுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல சொல்லு நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு கிடையாது எங்கள் மாநில தலைவர் உயர் திரு திரு அண்ணாமலைஜி அவர்கள் திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஏ உல ஒன்னே அண்ணன் சொல்றதுக்கு ஒருத்தன் சிக்கிருக்காண்டா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாயங்க பண்ற இம்ச தாங்க முடியல ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே திமுக அரசின் பல செயல்களை கண்டித்து கண்டித்து கண்டிச்சுக்க இப்ப யாரு உன்ன கேட்டா லா அண்ட் ஆர்டர் சுத்தமா சரியில்லை தமிழ்நாட்டுல யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுவேன் ஊருக்குள்ள யாரா பேசுறான் அட நானே பேசுறேனே உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா மைக்கேல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை எப்படி இருப்பாங்க நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுருவியா ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப தலை நிமிந்து பாதுகாப்போட நடந்து போலாம்னு சொல்லிட்டு இருந்த காலம் எல்லாம் போச்சு டேய் களிமண் மண்டையா மகாராஷ்டிரா முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் பாஜக எம்எல்ஏக்களுடன் கட்சி கூட்டத்தில் ஆபாச நடனம் ஆடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மேலும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வரும்போது கூட நிற்க முடியாத அளவிற்கு குடித்துவிட்டு வந்த சம்பவங்களும் நடந்துள்ளது அதெல்லாம் இப்ப ஒரு பெரிய கனவு மாதிரி தெரியுது சுத்தமா இங்க பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பொதுவாகவே பாஜகவினர் கட்சி கூட்டத்தில் பெண்களை வைத்து ஆபாசமாக நடனம் ஆடுவதை வழக்கமாக வைத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன மேலும் பாஜகவை சேர்ந்த 80 வயது பூசாரி ஒருவர் பூஜை செய்ய வந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்திருந்தார் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் சுத்தமா இங்க பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு நான் திரும்பவும் கேக்குறேன் இது கட்சியா இல்ல காஜியாடா
பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுனீங்க, சசிகலா புஷ்பா உங்களுக்கு பாஜகவில் ஏற்பட்ட கட்சி நிதியா எந்த நடவடிக்கை எடுத்தீங்க? எவ்வளவோ நடவடிக்கை, எங்க மாநில தலைவர் எல்லாமே நடவடிக்கை எடுத்த சசிகலா புஷ்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. அப்படி நடந்து கொண்ட பாஜக நிர்வாகி மேல என்ன நடவடிக்கை? அந்த பாஜக நிர்வாகியை எப்படி கண்டிக்கணுமோ கட்சி ரீதியா என்ன செய்யணுமோ எங்க மாநில தலைவர் செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்ற. நாலே நாலு எம்எல்ஏ இருக்காங்க, நாலே நாலு எம்எல்ஏ இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? ஆனா இன்னைக்கு நாங்க எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டோம், அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ரெடியா? ஓகே. ஆ ரெடி. இனிமேல் எடுக்க போறது ஐயோ நல்லா இல்ல, திருப்பி தயவு செய்து இந்த விலைகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்க தயவு செய்து உழைக்கணும். யார சொல்றான்? உன்னதாண்டா வேற எப்படி காப்பா? இதெல்லாம் கண்டிச்சு தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? 10% இடஒதுக்கீடு வந்ததுக்கு அது திமுக கூட்டணி எல்லாம் ஆதரவு தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை திசை திருப்பதா அந்த போராட்டம் நடக்கணும் பேசுகிறேன். 10% இடஒதுக்கீடுங்கிறது, 10% இடஒதுக்கீடுங்கிறது இசு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தே. திமுக மட்டும் தான் இதை எதிர்க்கிறாங்க, மத்தபடி வேற யாரும் இதை எதிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. அரசியல் விமர்சக சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்ற அவமதிக்கல ஜெயிலுக்கு போய் இப்ப வந்து அவரு இடைக்கால தடையை வாங்கியிருக்காரு. அவரோட தண்டனையில இப்ப திமுக அரசு அவர் மீது வழக்கு கொடுத்துருக்கு. தமிழக அரசாங்கம் கண்டிப்பா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அனைத்து பாஜக காரியகர்த்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. யாருப்பா அது கிரவுடு? எங்கள் மாவட்ட தலைவர். நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். எங்க கூடயே உழைக்கிற ஒரு உன்னதமான உண்மையான காரியகர்த்தா. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த காக்கில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். இது என்ன பிரமாதம்? பாஜக ஆளும் வட மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாலை அணிவித்து பொட்டு வைத்து ஊதுபத்தி வைத்து கேக் வெட்டி பாஜகவினர் கொண்டாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும் நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆட்சியில் விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல், சமையல் எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றின் விலையேற்றம், ஜிஎஸ்டி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைப்பு, வேலைவாய்ப்பின்மை. ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன். ஹவாலா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஜக அமைச்சரான சத்யேந்தர் ஜெயின் டெல்லியில் சிறைச்சாலையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதை போன்றும் சிறை நிர்வாகிகளை வைத்து கால் மசாஜ் செய்த காணொளி தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அத்தராத்திர கூட பிடிக்காதீங்க. அந்த வணக்கம் வணக்கம் நண்டு தானா வந்து வலையில விழுகுது வர்றது வாயில போட்ட வேண்டியது. பரத நிருத்யம் கலை, இந்த கலையை எனக்கு கத்து கொடுத்த என் குரு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள்.
கடந்த 30க்கு மேல ஆண்டுகளா நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், இப்பவும் ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்லா 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன். ஆமா மேடம், கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8-9 படம் பண்ணிட்டேன். இந்த கொடுமை அப்பா, என்னுடைய நேச்சர் என்னன்னா நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன். ஓகே, எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். உங்களை வந்து நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். நீங்க சினிமா துறையில மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க அப்பா போல அப்படின்னு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. ஆனா அது இல்லையோ அப்படின்னு தோணுது. இல்ல ரீசன் என்ன நினைக்கிறேன், எனக்கு வந்து முத்து படத்திலேயே எங்க சித்தப்பா ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன ரோல் ரங்கநாயகி கேரக்டருக்கு? இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஏர்லியாவே காலேஜ் டேஸ்லயே எனக்கு ஆஃபர்ஸ் வந்தது. எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? ரஜினி சார் டேந்து வந்தது, கமல் சார் டேந்து வந்தது, நிறைய பேர். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா ஊற பேசிங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததா சினிமா? டெஃபினெட்லி, என்ன யாருக்கு இருக்காது? அதுவே குத்துயிரும் குலையுருமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொண்டு. என்னுடைய மேடை நாடகங்களை பார்க்காத டைரக்டர் ப்ரொடியூசர் கிடையாது. சாரி, எனக்கு தெரியாது. சோ திருப்பி தமிழ் சினிமால அந்த சின்ன வெற்றிடம் இருக்கு, அத ரொம்ப நான் ரெடி. கூப்பிட நீங்க ரெடியா? காசெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்தத்தான் போயிருவோம். இன்னைக்கு வந்து மதுவந்தி அவர்களை நாங்க வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ பண்ண போறோம். அவங்க கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்க ஹேர் ஸ்டைலுக்கான காரணம் கேளுங்க, இது வரைக்கும் அவங்க அதை சொன்னதே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. ஒன்னும் இல்லம்மா, சைனஸ் ப்ராப்ளம். சிரிச்சிங்களாக்க? எங்க இன்னொருக்க சிரிங்க. மாமாவுக்கு நல்ல பல்வரிசை. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, என்னன்னா ஒரு வீடு சம்பந்தமான இஷ்யூல வந்து. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. I don't need to talk about it. Okay. ஏன் அது வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது பல இமோஷன்ஸ் வெளியே வரும். ஒரு கான்வர்சேஷன், இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது பல இமோஷன்ஸோட, எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா பத்தி நான் பேசும்போது கண்ணுல தண்ணி வந்துச்சு. எஸ்பி சார், கண்ணுல இருந்து தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். 20-30 நிமிஷம் டாக்ல இருந்து 1.5 நிமிஷத்தை எடிட் பண்ணி போடுறதுங்கிறது கேவலமான செயல். ஒரு 30 நிமிஷம் நடக்கும் பொழுது, கான்வர்சேஷன் பேக் அண்ட் ஃபோர்த் போகும் பொழுது எங்க எந்த இமோஷன் எப்படி ட்ரிகர் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். சார் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சந்தோஷ் சார். அசிங்கமா போயிடும் சார், பிளீஸ். இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு, வந்த வேலையை தானே பாக்குறாங்க. I am requesting sir, ஒரே நிமிஷம் சார். Sir, I am requesting you sir. Santosh sir, please. I will not. I will sort this out for you. You please sort it out. I promise you, எனக்கு இப்ப பேட்லாக்லாம் போட்றாதீங்க. I beg you sir. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களெல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில் வேலைக்கு சிறப்பா. மேம் இவ்வளோ பாசிட்டிவா இருந்தாலும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ட்ரோல்ஸை எப்படி அவாய்ட் பண்றது? அவாய்டே நான் பண்ண மாட்டேனே, பார்க்க கூட மாட்டேன். என்ன தீஞ்ச வாட வருது, என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்த சில கமெண்ட்ஸ், ஐயோ தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. மேம் முதல் கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு மீன் பீஸ் தானே அப்படின்னு. இதெல்லாம் ஓவர் மக்கள். மீன் பீஸ்னா என்ன? இந்த காலத்து பாஷையெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி கேப்பியே. மீன் பீஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு போட்டோம். ஓகே, ஏண்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே கிடையாது. வணக்கம் வணக்கம். என்னடா இவனா வந்து மாட்டான், நண்டு தானா வந்து வலையில விழுகுது, வர்றது வாயில போட வேண்டியது. நான் உங்ககிட்ட சொன்னது போல அரசியல் சார்ந்தே உங்களை நாங்க பாத்துட்டோம். எப்படி வந்து சினிமாக்கு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரத நிருத்தியம் கலை, இந்த கலையை எனக்கு கத்துக் கொடுத்த என் குரு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். கடந்த 30க்கு மேல ஆண்டுகளா நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், இப்பவும் ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்லா 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன்.
உன் மேல கடை சாக்கட்டுல சட்டை வடிவில் என்ன டுபாய் கைய விட்டா டப்பாய் என்ன லொலை அப்பாவா நீ அறை மட்டமான எல்லோ பைய வாங்கம்மா நீ கல்லாய். ஆமா மேடம், கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8-9 படம் பண்ணிட்டேன். இந்த கொடுமை அப்பா, என்னுடைய நேச்சர் என்னன்னா நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன். ஓகே, எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். உங்களை வந்து நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். நீங்க சினிமா துறையில மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க அப்பா போல அப்படின்னு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேல என்ன பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறனா? ஆனா அது இல்லையோ அப்படின்னு தோணுது. இல்ல ரீசன் என்ன நினைக்கிறேன், ரஜினி சார்ட்டேந்து வந்தது, கமல் சார்ட்டேந்து வந்தது, நிறைய பேர் அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ கூப்பிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்தத்தான் போயிருவோம். இன்னைக்கு வந்து மதுவந்தி அவர்களை நாங்க வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ பண்ண போறோம். அவங்க கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்க ஹேர் ஸ்டைலுக்கான காரணம் கேளுங்க, இது வரைக்கும் அவங்க அதை சொன்னதே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. ஒன்னும் இல்லம்மா, சைனஸ் ப்ராப்ளம். சிரிச்சிங்களாக்க? இன்னொருக்க சிரிங்க. மாமாவுக்கு நல்ல பல்வரிசை. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, என்னன்னா ஒரு வீடு சம்பந்தமான இஷ்யூல வந்து. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. I don't need to talk about it. Okay. ஏன் அது வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது பல இமோஷன்ஸ் வெளியே வரும். ஒரு கான்வர்சேஷன், இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது பல இமோஷன்ஸோட, எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா பத்தி நான் பேசும்போது கண்ணுல தண்ணி வந்துச்சு. எஸ்பி சார், கண்ணுல இருந்து தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். 20-30 நிமிஷம் டாக்ல இருந்து 1.5 நிமிஷத்தை எடிட் பண்ணி போடுறதுங்கிறது கேவலமான செயல். என்ன இருக்கு வந்த வேலை தானே பாக்குறாங்க. I am requesting sir, ஒரே நிமிஷம் sir. Sir, I am requesting you sir. Santosh sir, please. I will not. I will sort this out for you. You please sort it out. I promise you, எனக்கு இப்ப பேட்லாக்லாம் போட்றாதீங்க. I beg you sir. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் இருக்கேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேரப்பா. மேம், இவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ட்ரோல்ஸ் எப்படி அவாய்ட் பண்றது? அவாய்டே நான் பண்ண மாட்டேனே, பார்க்க கூட மாட்டேன். என்ன தீஞ்ச வாட வருது, என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்த சில கமெண்ட்ஸ். ஐயோ, தனியே தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ மேம், முதல் கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு மீம் பீஸ் தானே அப்படின்னு. இதெல்லாம் ஓவர் மக்கள். மண்டல மட்டும் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.